Hi students, now we will see the most important topic, Doppler effect. So in the Doppler effect, introduce pannadhu yaar appdin pathina 1842 la oru Austrian physicist avaroda name vandu pathinga appdina Johann Christian Doppler. Sariya. So you are on the physicist, mathematician kuda. So 1842 la in the effect on the introduce pandraru. So another effect in pair of the Chabdina, Doppler effect in pair of the So abdina. So either explain panabdina current vishayano. One sound produced panakudia source. Example horn. Train la pathurpinga, bus la, car la, bike la, so idella name horn irukum illaya adha press panna sound vandu enna pannum adu produce pannum. Okay, appo one vandu source of sound, sound produce panna kudiya oru source, innone and sound kekkuradhukku nam oral venum, avar per enna observer alladhu listener appdin solluvaanga. So avarai na eduthukuren. So ipo idu vandu listener. Okay, ipo inda horn nam press pannumbodhu enna agum, அது sound produce பண்ணும். அந்த sound ஒவ்வொரு ஹார்னுக்கும் constant தான் இல்லையா? ஒரு ஹார்ன் ஒரு லிமிட் வரைக்கும் sound என்ன பண்ணும் produce பண்ணும். அதுக்கு மேல அதால produce பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு source of soundம் produce பண்ணக்கூடிய sound வந்து constant. அப்ப frequency constant. ஓகே குட். அது மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நம்ம sound வந்து என்ன பண்றோம் produce பண்றோம். அப்ப ஒரு person இங்க இருந்து முன்னேறி வராரு. இந்த டைரக்ஷன்ல முன்னாடி வரும்போது அவர் கேட்கக்கூடிய சவுண்டோட frequency மாறிட்டே இருக்கும் முன்னாடி வரதுனால. ஆனா உண்மையிலே இந்த ஸ்பீக்கர் அல்லது இந்த ஹார்ன் ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஒரே frequency தான். ஆனா நம்ம முன்னாடி வரதுனால நம்ம கேட்கும்போது frequency எப்படி இருக்கு, வேரியேஷனா இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த ரெண்டுமே அதே இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கேட்கக்கூடிய சவுண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், frequencyல சேஞ்சே இருக்காது. அப்படி சேஞ்ச் இல்ல அப்படினா அதுக்கு பேரு டாப்ளர் எஃபெக்ட் கிடையாது. நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய frequency இந்த source of sound deliver பண்ணக்கூடிய frequency-யை விட மாறி இருந்துச்சுனா இல்லையா, அதாவது வேறுபட்டு இருந்துச்சு அப்படினா அல்லது லெஸ்ஸா இருந்துச்சு அப்படினா அந்த சேஞ்ச் இன் frequency தான் என்ன சொல்வாங்க அப்படினா டாப்ளர் எஃபெக்ட் அப்படினு சொல்வாங்க. இது எப்ப நடக்கும், ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த பக்கமோ அல்லது இப்படியோ மூவ் பண்ணனும், இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி மூவ் பண்ணாலும் ஓகே. ஓகே, அப்ப கண்டிப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் மினிமம் மூவிங்ல இருக்கணும், இருந்தாதான் கண்டிப்பா அந்த சேஞ்ச் இன் frequency அப்சர்வ் பண்ண முடியும். சோ அப்ப ஸ்டேட்மென்ட் வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க எப்படின்னா whenever there is a relative motion between the source of sound and the listener, the frequency of the sound observed by the listener is different in the frequency of the sound produced by the source. So this effect is called Doppler effect. புரிஞ்சா? அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தர பொறுத்து இன்னொருத்தர் மூவிங்ல இருக்கும்போது observer அல்லது listener observe பண்ண சவுண்டோட frequency source produce பண்ண சவுண்டோட frequency விட மாறி இருந்துச்சுன்னா, டிஃபரண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்வு அந்த எஃபெக்ட்டுக்கு பேரு தான் டாப்ளர் எஃபெக்ட். இத 1842ல வந்து ஜோஹன் கிறிஸ்டியன் டாப்லர்ங்கிறவர் வந்து அப்சர்வ் பண்றாரு. ஓகேவா குட். சோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அத ஹார்ன் அத பிரஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், அது சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணோம். சோ அந்த சவுண்ட் வந்து டிராவல் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ். அப்ப இத சுத்தி இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், தொடர் வட்ட வளையம். எப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா ரிவர் பாத்திருப்பீங்க, பாண்ட் பாத்திருப்பீங்க, குளம் இல்லையா, அதெல்லாம் வந்து வாட்டர் வந்து லைட் ஆசிலேஷன்ல இருக்கும். இப்ப அந்த வாட்டர் ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்டில் அசைவு இல்லாம இருக்குன்னா அந்த நேரத்துல வந்து என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டோனை டிரா பண்றீங்க, stone drop பண்ணும்போது அது விழுந்த இடத்துல என்ன பண்ணும் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் மாலிகுல் எல்லாமே வைப்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும் அந்த இடத்துல ஒரு வேவ் கிரியேட் ஆகும் disturbed waves இந்த waves எப்படி travel பண்ண பாத்துருவீங்க இந்த மாதிரி travel பண்ணும் எல்லா டைரக்ஷன்லயும் இப்படி travel பண்ணும் இப்ப இந்த disturbed waves எல்லாம் கவர் பண்றது மாதிரி இந்த இடத்துல ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிருப்பீங்க ஸ்டோனை டிராப் பண்ணும்போது நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு பேர் தான் இது சிற்றலை in English ripple அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா அப்படினா என்ன அர்த்தம் இந்த disturbed waves எல்லாம் இந்த இடத்துல போய் முட்டி நிக்கும் ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படினா இந்த இடத்துல இருக்கிற particles எல்லாம் என்ன ஆகுது அந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகுது அதனால இத கம்ப்ரஷன் அப்படினு சொல்லுவாங்க இல்லனா இத வேவ் ஃப்ரண்ட் னு சொல்லுவாங்க அதாவது டிஸ்டர்ப் வேவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் என்வலப் முன்முகப்பு உறை அப்படினு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வேவ் ஃப்ரண்ட் அப்ப அடுத்து இதே மாதிரி அடுத்த சர்க்கிளை நீங்க பாப்பீங்க இதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது கரெக்ட்டா அப்ப இதுக்கு பேர் என்னது கம்ப்ரஷன் அல்லது வேவ் ஃப்ரண்ட் அதே மாதிரி இது அடுத்த கம்ப்ரஷன் கரெக்ட்டா குட் சோ இந்த மாதிரி இருக்கும் இப்படிதான் சவுண்ட் வந்து அந்த லிசனருக்கு போய் சேரும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுப்போம் சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த சோர்ஸ் சுத்தி என்ன மீடியா இருக்கும் ஏர் மீடியா இருக்கு ஏர்ல மாலிகுல்ஸ் இருக்கு ஆனா இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இருக்கிற ஏர் அந்த மீடியம் யூனிஃபார்மா இருக்கு யூனிஃபார்ம்னா எப்படி ஒரே மாதிரி ஒவ்வொரு மாலிகுலுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் ஒரே மாதிரி இருக்கும் அதே நேரத்துல ரெஸ்ட்ல இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க ஓகேவா குட் சோ அத வெச்சு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வருவோம் First, source, that is at rest. Yaar moving larka? Listener. Listener, L is in motion. Okay, you ready move and move towards the source. Okay, now in the side medium, one medium in the source, produce பண்ண சவுண்டோட ஸ்பீட் எல்லா டைரக்ஷன்ல எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும் ஏன்னா யூனிஃபார்ம் அப்ப இந்த பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கமா இருக்கட்டும் இந்த சைடு எல்லா பக்கமுமே ஸ்பீட் வந்து சேம் v ஓகே அப்ப vங்கிறது சோர்ஸோட ஸ்பீட் கிடையாது சோர்ஸ் மூவ் ஆகல அது ரெஸ்ட்ல இருக்கு சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் மூவ் ஆகுது கரெக்ட்டா அதோட velocity அத ஸ்பீட் வந்து v அதே நேரத்துல இங்க பாருங்க லிசனர் மூவ் பண்றதுல அப்ப அவருக்கும் ஸ்பீட் இருக்கும் அது vl சரி குட் இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இத சுத்தி இருக்கிற மீடியம் யூனிஃபார்மா இருக்குறதனால இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டோட frequency ஸ்பீட் இதெல்லாம் இங்க எப்படி இருக்கும் சேமா இருக்கும் எழுதலாமா yes அப்ப இங்க எழுதலாம் yes is at rest yes என்னது சோர்ஸ் is at rest எங்க in uniform medium okay so the uniform medium la irundich appadina form la enna in the sound source emit pannakudi sound oda frequency maarad frequency ku enna formula frequency is inversely proportional to wavelength equal ta maathumbodhu or constant adha speed of sound vandu in the medium la constant v by lambda அப்ப இங்க எழுதலாம் f is equal to v by lambda இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இது நமக்கு தேவைப்படும் சோ இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும் ஓகேவா நாம என்ன கால்குலேட் பண்ணனும் एक्चुअली இந்த पर्सन முன்னாடி வர வர அவர் அப்சர்வ் பண்ணக்கூடிய சவுண்டோட frequency மாறி இருக்கும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப முன்னாடி வர வர ரெண்டு பேர் இடையில அந்த ரிலேட்டிவ் velocity ஐ மீன் ரிலேட்டிவ் ஸ்பீட் அது மாறுது இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார் இப்படி போயிட்டு இருக்கு அது டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு காரோட நேம் வந்து a அது டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து 60 km/h 1 ஹவருக்கு 60 km ஸ்பீட்ல இன்னொரு அதே டைரக்ஷன்ல இருக்கு b அதோட ஸ்பீடு vb = 50 km/h அப்ப ரெண்டு கடையில அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளவு அப்படினா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இத விட இது வந்து 10 km எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு சொல்லுவீங்களா அப்ப இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் செகண்ட் யூனிட்ல ரிலேட்டிவ் velocity of A with respect to B equal to VA minus VB அப்ப அந்த 10 km கிடைக்கும் அதான் relative velocity இப்ப இதே இது வந்து இந்த சைடு arrow mark இப்படி மாறி இருந்துச்சுன்னா டைரக்ஷன் மாறதுனால VB வந்து மைனஸ் அப்ப மைனஸ் இங்க ஒரு மைனஸ் என்ன ஆயிடுச்சு பிளஸ் VA பிளஸ் VB அப்படியே மாறிடும் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க ஒண்ணே இப்படி முன்னேறி போகுது Innone source abiyada but source produce panna sound opposite direction. Appa rendukum idaiulla relative speed enna illaya relative speed of what sound with respect to listener inge eludalam relative speed of sound with respect to yare listener poruthe seriya enna varum speed in the formula relative speed relative elastic v dash abdin potrukanga nama inge vab anga inge simply v dash enna pannirukkom rendu add pannirukom direction vera illaya rendu add pannirukom idella one v sound oda speed innone listener oda speed appo v dash equal to v plus vl idu equation number 2 nama enna kandupidikano Doppler effect enna இவர் முன்னேறி வரும்போது அவர் அப்சர்வ் பண்ணக்கூடிய சவுண்டோட frequency அதுதான் change in frequency அத கண்டுபிடிக்கணும் அப்ப அது f dash தான ஏனா சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டோட frequencyக்கு ஈக்குவலா இருக்காது கரெக்ட்டா அப்ப இங்க எழுதலாம் frequency observed by the யாரு listener okay va yes formula na idhe formula da f dash enna namu kekkudiya sound oda frequency vera f dash equal to rendu verku ideyulla relative speed enadhu v ku pala enna potukonom v dash okay divided by lambda lambda engiradhu wavelength source sound produce பண்ணும்போது enna பண்ணுவோம் travel in the form of wave அப்படினு படிச்சிருக்கோம் இல்லையா source எட மாறாம இருக்கிற வரைக்கும் அது ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டோட வேவ்லெந்த் மாறாது சோ அப்ப அது லாம்டா இனி இந்த லாம்டாக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் v dash by lambda lambda மேல கொண்டு வாங்க lambda is equal to v by f அப்படி v by f அப்ப v dash by v f மேல போயிரும் இல்லையா f இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா which is equal to v dash இங்க இருக்கு V plus VL divided by V into F. Correct? Yenade F dash equal to V plus VL divided by V into F. So, it is equation number 3. So, this is observe panna frequency. So, next paapuma. In the listener, source noki pogama. Opposite direction போனா அவர் அப்சர்வ் பண்ற சவுண்டோட frequency குறையும் இல்லையா சோ அதை நம்ம கண்டிப்பா இங்க மென்ஷன் பண்ணனும் சோ அப்ப இங்க எழுதலாம் if listener listener யாரு l அப்சர்வ் பண்றவர் இல்லையா l moves towards left ஓகேவா லெஃப்ட் மூவ் பண்ணார் அப்படினா எப்படி இருக்கும் அப்ப ஸ்பீடு அவரோட ஸ்பீடு vl ஆ speed of the listener equal to minus vl yeah direction மாறதுனால minus vl இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க f dash equal to இங்க என்ன இருக்கு v plus vl க்கு பதிலா என்ன போடணும் minus vl அப்ப இந்த இடத்துல v minus vl divided by v இல்லையா சோ அப்ப காமனா போட்டுக்கலாம் bracket yes divided by v into f So, இத பாருங்க இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அவர் முன்னேறி வரும்போது அவர் அப்சர்வ் பண்ண சவுண்டோட frequency கூடுது நல்லா கேக்குது அப்ப பாருங்க f ' வந்து f விட அதிகம் fங்கிறது சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டோட frequency அத விட அதிகம் ஆனா இங்க பாருங்க அவர் அப்சர்வ் பண்ணக்கூடிய சவுண்டோட frequency f விட குறையுது மைனஸ்ல குறையுது ஏனா ரிட்டர்ன் போறாரு எப்படி டுவர்ட்ஸ் ரைட் இல்லாம டுவர்ட்ஸ் லெஃப்ட் வரதா இருந்தா சோ இது equation number 4 அடுத்து என்ன அப்படினா இது வந்து கேஸ் 1 னு வெச்சுப்போம் இங்க எழுதி இருக்கோம் இல்லையா நோ ப்ராப்ளம் சோ இனி செகண்ட் கேஸ் யோசிப்போம் இப்போ சோர்ஸ் மூவிங்ல இருக்கு லிசனர் ரெஸ்ட்ல இருக்க போறாரு இல்லையா சோ அப்ப இங்க எழுதலாம் லிசனர் L is at rest but ஆனா யார் மூவிங்ல இருக்க போறா source is in motion சர்க்கு டயக்ராம் போட்டுருவோமா? லிசன் அப்படியே இருக்காரு. அப்ப அவரோட ஸ்பீடு VL equal to 0 போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே குட். நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்கு? சோர்ஸ். சோர்ஸ் சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வரும் அப்படினு சொன்னேன். இது 1 இது 2 கரெக்ட்டா? இதே மாதிரி நிறைய வரும். சோ அப்ப இனிஷியலி அந்த சவுண்ட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டோட வேவ் லெந்த் இப்படி இருந்திருக்கும். இத லாம்டா அப்படினு சொல்லலாம் கரெக்ட்டா? இப்போ இந்த சோர்ஸ் என்ன பண்ணுது? மூவிங்ல இருக்கு. எஸ்ங்கற சோர்ஸ் மூவிங்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்தது எங்க வருது? இந்த இடத்துக்கு வருது. அப்ப அதோட டைரக்ஷன் இப்படி vs. vs என்னது? சோர்ஸோட ஸ்பீடு மூவ் ஆகுது இல்லையா? அப்ப இது இங்க இருந்து வரும்போது கண்டிப்பா வேவ் லெந்த் என்ன ஆகுது? குறையுது இல்லையா? லெந்த் ஆஃப் தி வேவ் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப லாம்டால இருந்து இங்க வரும்போது லாம்டா டேஷா குறையுது கரெக்ட்டா? அப்ப இது என்னது? லாம்டா டேஷ். இந்த இடத்துல வரும்போது லாம்டா டேஷ். அப்ப முதல்ல லாம்டா, இப்ப இது லாம்டா டேஷ். இந்த இடம் இது லாம்டா டேஷ். மொத்தம் லாம்டா. எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம? இப்ப இவர் இருக்கக்கூடிய சோர்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடம் ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் ஏரியா, இது செகண்ட் கம்ப்ரஷன். அப்ப இந்த ரெண்டு இடையில வேவ் தான் லாம்டா டேஷ். எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாம்டா டேஷ்ங்கிறது லாம்டால இருந்து இவ்வளோத்தையும் மைனஸ் பண்ணணும் கரெக்டா? சோர்ஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இத பொதுவா வேவ் லெந்த்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. இப்ப ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு v பை லாம்டா அப்படின்னு படிச்சிருக்கோம். இதா இருக்கு கரெக்டா? இப்ப இந்த லாம்டா மேல கொண்டு போயிடுறேன். லாம்டா ஈக்குவல் டு v பை f ன்னு f கீழே வந்துடும். இத பிரிக்கிறேன் v into 1 by f which is equal v into reciprocal of frequency is called what? Time period vt. இங்க v என்கிறது source ஓட ஸ்பீடு நகருது இல்ல, இங்க இருந்து இங்க வருது, அதனால vs. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ்னா vs t அப்படினு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப இத நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப இதுல இருந்து லாம்டா dash equal to இந்த இருக்கு இல்லையா? இந்த போர்ஷன் தான் லாம்டா டேஷ்ங்கிறது. மொத்த லாம்டால இருந்து இவ்ளோ போர்ஷன் மைனஸ் பண்ணும். அப்ப லாம்டா மைனஸ் இவ்ளோ போர்ஷன்ங்கிறது vst. இப்படி வெச்சுக்கலாம் இல்ல அப்படினா இத என்ன சிம்பிளை பண்ணலாம்? லாம்டா dash is equal to லாம்டா minus vs into t. vs into t t என்னது சொன்னேன் இல்லையா? reciprocal of frequency is time period. இப்ப டைம் பீரியட் கீழ வந்தேன்னா f is equal to 1/t. அப்ப t க்கு பதிலா என்ன போடலாம்? 1/f போடலாம். அப்ப 1/f. சோ இப்ப இத நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்ப லாம்டா டாஷ் கிடைச்சிருச்சு இல்லையா? எனக்கு தேவை என்னது? இந்த f ஆ கிடையாது. இந்த லிசனர் ரெஸ்ட்ல இருக்காரு. சோர்ஸ் மூவிங்ல இருக்கும்போது லிசனர் கேட்கக்கூடிய சவுண்டோட frequency. அப்ப இங்க எழுதலாம் frequency of the sound observed by the listener. Formula frequency க்கு பொதுவா f is equal to v by lambda ன்னு சொல்லுவோம். அங்க இங்க மாத்தணும் இல்லையா? நம்ம கேக்குற சவுண்டோட frequency f dash. அதே மாதிரி vங்கிறது வந்து சவுண்டோட ஸ்பீடு. சோர்ஸ் மூவிங்ல இருக்கனால கூடவே சவுண்டும் டிராவல் பண்றது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஓகே. லாம்டா வேவ்ல இருந்து மாறும். இடம் மாறும்போது டிராவலிங் அந்த டிஸ்டன்ஸ் மாறும் இல்லையா? வேவ்ல அதான் லாம்டா டேஷ் போட்டுருக்கேன். அப்ப which is equal to v by லாம்டா டேஷ் என்னது? லாம்டா minus vs into 1 vs by f. இப்போ இத பாருங்க, f equal to v by லாம்டா. அப்ப லாம்டா is equal to v by f ன்னு போட்டுக்கலாமா? அப்ப which is equal to b divided by yes lambda கன போட்டுக்கலாம் b by f. அப்ப b by f minus இங்க என்ன இருக்கு? vs by f. இப்போ இருந்து f dash is equal to கீழ என்ன இருக்கு? f காமனா இருக்கா? மேல b by கீழ v minus vs divided by f. f காமன். இது மேல கொண்டு போயிட்டேனா v by v minus vs into f. So, இதுதான் F dash is equal to V by V minus Vs into F. So, this equation number 3 போட்டிருக்கும், 4 போட்டிருக்கும், இது வந்து 5. ஒருவேளை இந்த source இந்த directionல move ஆச்சுன்னா இல்லையா, அப்ப இங்க எழுதலாம் source S is in opposite direction. Opposite direction இருந்து என்ன ஆகும்? Source ஓட speed இந்த side. முதல்ல இந்த side இருந்து அப்ப இங்க minusல இருக்கு. இந்த side போகும்போது minus பல என்ன போட்டுக்கணும்? Plus Vs. அப்ப F dash is equal to V by V plus Vs into F. இது equation number 6. அடுத்து case 3. மூணாவது case. Simple. முதல்ல இவர் movingல இருந்தாரு, இவர் restல இருந்தாரு. இப்ப இவர் restல இருக்காரு, இவர் movingல இருக்காரு. கரெக்ட்டா? இவரோட speed 0 ஆனதால அந்த லெட்டர் வரல. இப்ப அடுத்து என்ன? ரெண்டு பேரும் முன்னேறி போனாங்க அப்படினா யாரெல்லாம் listener and source is in motion towards each other அப்படினா இவர் இங்க போறாரு, இவர் இங்க வராரு. அப்ப இந்த observer கேட்கக்கூடிய சவுண்டோட frequency என்ன? சிம்பிள். முதல்ல இவர் இங்க போகும்போது சவுண்டோட frequency நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எங்க இருக்கு? இதா இருக்கு. சோர்ஸ் இங்க வரும்போது இங்க இருக்கு இல்லையா? இதுதான் வந்து equation 5. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? third equationையும் fifth equation. thirdங்கிறது move towards the source. 5ங்கிறது sourceங்கிறது move towards the listener. அப்ப ரெண்டு பேரும் நேருக்கு நேர் வரும்போது இந்த ரெண்டு equationையும் combine பண்ணா கிடைக்கும் இல்லையா? அப்ப combine 4 ஐது 3 இல்லையா? ஏன்னா 4 என்கிறது opposite direction. okay வா? 3 என்கிறது இந்த direction. so அப்ப combine 3 and இங்க 5. so அப்ப நமக்கு F dash கடைக்கு combine பண்ணும் இங்க பாருங்க. இதில மேல V plus VL இருக்கு, கீழ V plus VS இருக்கு. sorry, இந்த 5th equation என்ன? இங்க V plus VL, இங்க என்ன இருக்கு? V minus Vs. அதே மாதிரி இங்க denominatorல V இருக்கு, அங்க numeratorல V இருக்கு. அது என்ன ஆயிரும்? போயிரும். I mean combine பண்ணும்போது cancel ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்குன்னா இங்க மேல V plus VL, denominatorல இந்த V, இந்த 5 சேர்க்கும்போது numeratorல அந்த V, இந்த V, அந்த V என்ன ஆயிரும்? cancel ஆயிரும். அப்ப இங்க denominator இருக்குது என்னது? V minus Vs. F வந்து common. So, இது வந்து move towards each other இருக்கும்போது frequency. அப்ப third equationையும் fifth equationை combine பண்ணும்போது இங்க இருக்கிற denominator அங்க இருக்கிற numerator cancel ஆயிரும். அதே நேரத்துல இங்க மேல இருக்கிறது V plus VL divided by V minus Vs, ரெண்டுமே combined ஆயிருது. சோ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு move பண்ணும்போது கிடைக்கிற frequency. அதுவும் அந்த observe பண்ணக்கூடிய அல்லது listener observe பண்ணக்கூடிய சவுண்டோட frequency. So, இவ்வளவுதான். இது முக்கியமான டீடைல். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.